வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி ஜார்ஜ் பேட்ரிங்க, அப்புறங்க இது மாதிரி பேட்ரிங்க, இது மாதிரி பேட்ரிங்க எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இது வாங்கி வந்த அன்னைக்கு மட்டும்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம். மற்ற நாட்களில் சும்மா ஒரு மணி நேரம் போட்டு எடுத்து வச்சிடணுங்க. திரும்ப அதை அப்படியே நிறையா பேர் ப்ளக்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது சீக்கிரமாக போயிடும். அப்புறம் இது முக்கியமாக நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த சார்ஜ் பேட்டரி என்ன பண்ணுவாங்க, இது பாருங்கள், இப்படி தலை கீழே தாங்க போடணும். இப்படி போட்டு இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்க, யாராவது ஏதாவது ஒரு பொருள் பட்டாவோ கீழே விழாதுங்க, ரொம்ப பத்திரமாக இருக்கும். இதவே இது எடுத்து இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், லூஸாக இருக்கும், சீக்கிரமாக கீழே விழுந்துடும், இப்படின்னு பட்டாது அப்படின்னு வந்துவிடும். அதனால் தயவுசெய்து பேட்ரிங்கில் இப்படி போடக்கூடாதுங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போட்டிங்கன்னா அது அப்படி லூஸாக இருக்குது, இப்படின்னா விழுந்துடும், இப்படின்னா விழுந்துடும். இதவே இப்படி போட்டு பார்த்தீங்களா, டைட்டாக இருக்குங்க, சீக்கிரம் வராது கீழே. எல்லாமே கீழே விழுந்தாங்க, ஆனால் ஓரளவுக்கு அது இப்படி தான் போடணும், ஓரளவுக்கு தாங்கும். டக்குன்னு அந்த இந்த இடம் பார்த்தீங்களா, இது மேல் நோக்கி இருக்கிறதுனால அது ஃபிட்டாக அங்கே பிடிச்சிக்கும். நீங்கள் இப்படி மட்டும்தான் போடணும், இப்படி இப்படி தான் போடணும். இப்படி போட்டு 1 ஹவர் வச்சுருந்து எடுத்துக்கலாங்க. இது என்ன பண்ணுறாங்க, இப்படி திருப்பி திருப்பி போட்டு அது ஏதாவது இப்படி ஏதாவது நடந்து போகிறவங்க இப்படி மேலே லேசாக பட்டால் கூட டபார்னு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அதனால் இப்படி போட்டு வைங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒரு விஷயம் இல்லை. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷங்க, தெரியாதவங்க இதை இப்படி தான் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.